இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் குமாரும் அவரோட மனைவி சிங்கர் சைந்தவியும் விவாகரத்து பண்ணிட்டதா சமீபத்துல ரெண்டு பேருமே அறிவிச்சாங்க. இவங்களோட இந்த முடிவு அதிர்ச்சியாவும் அதே சமயம் ரொம்பவே வருத்தமாவும் இருந்துச்சு. 11 வருஷம் காதலிச்சு அதுக்கப்புறம் 2013 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2020 இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. இப்படி 11 வருஷ கல்யாண வாழ்க்கை முடிவுக்கு வந்தது பலரையும் சோகத்துல அழுத்துச்சுன்னு சொல்லணும். இந்த டிவோர்ஸ் நியூஸ் வந்ததுல இருந்தே பலருமே பல விதமான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஜி வி பிரகாஷ் ஹீரோயின்ஸ் கூட நெருக்கமா இருக்கிறது சைந்தவிக்கு பிடிக்கல, அதனாலதான் விவாகரத்து ஆயிடுச்சு. ஜி வி பிரகாஷ் ஷூட்டிங்ல பிஸியா இருக்கிறதுனால குடும்பத்தை கவனிக்க முடியல, அதனாலதான் டிவோர்ஸ் ஆச்சு. சைந்தவி குடும்பத்தாலதான் பிரச்சனை, அதனாலதான் ஜி வி பிரகாஷ் இந்த முடிவு எடுத்தாருன்னு பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டு சோசியல் மீடியால அது ஒரு விவாத பொருளாவே மாறிட்டு வருது. இந்த நிலையில ஜி வி பிரகாஷே இதை பத்தி எல்லாம் அவரோட எக்ஸ் பேஜ்ல சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புரிதலும் போதுமான விவரங்கள் இல்லாமலும் அனுமானத்துல ரெண்டு பேருமே சேர்றதும் அதுக்கப்புறம் பிரியறது பத்தி பொதுவெளியில விவாதிக்கப்படுறது துரதிருஷ்ட வசமானது. பிரபலமான நபரா இருக்கிறதுனாலேயே ஒருத்தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைக்கிறத ஏத்துக்க முடியல. கற்பனைக்கு வார்த்தைகள் மூலமா வடிவம் கொடுத்து சமூக வலைதளங்கள்ல அதை வெளிப்படுத்துறதுனால அது யாரோ ஒரு தனிநபரோட வாழ்க்கையை பாதிக்கும்னு உணராத அளவுக்கு தமிழர்களோட மாண்பு குறைஞ்சிருச்சா. நாங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒத்துக்கிட்டு பிரிஞ்சதோட காரணத்தை என்னோட நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுக்கு நல்லா தெரியும். எல்லார்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருமே இந்த முடிவெடுத்தோம். எங்களை பிரபலங்களா உருவாக்குன உரிமை எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை மேல இருக்கிற பேரன்போட வெளிப்பாடாவோ உங்களோட ஆதங்கமான விமர்சனங்கள் இருந்தாலும் அது சம்பந்தப்பட்டவங்களோட மனசை ரொம்பவும் காயப்படுத்துது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். ஒரு தனிநபரோட நியாயமான உணர்வுக்கு மதிப்பளிங்க. உங்களோட பேரன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி அப்படின்னு ஜி வி பிரகாஷ், நாங்க பரஸ்பரமா பிரிஞ்சதை நீங்கெல்லாம் பல காரணங்கள் சொல்லி காயப்படுத்திட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கு உங்களோட மாண்பு குறைஞ்சிருச்சா அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு.